ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் கருப்பு பீன்ஸ் சுண்டல். இதற்கு தேவையான பொருட்கள் கருப்பு பீன்ஸ் 1/2 கிலோ. இதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையே குக்கரில் சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சுண்டல் நல்லா வெந்ததும் மூடியை திறந்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1-10 நிமிஷம் கழித்து சுண்டலை வடிய விட்டுடுங்க. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் 1/4 கப் துருவிய தேங்காய், 3 ஸ்பூன் துருவிய கேரட், 6 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1 எலுமிச்சம்பழம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகோட அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து பெருங்காயத்தூள் கருவேப்பிள்ளை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட துருவிய கேரட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனால நம்ம வெங்காயம் சேர்க்கலை. விருப்பப்பட்டவங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். மாங்காய் சீசன் இருந்தால் மாங்காவை துருவி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் சேர்த்தாக்கா எலுமிச்சம்பழம் தேவையில்லை. இதோட வேக வச்சு வச்சிருக்கிற சுண்டலை சேர்த்து இந்த மசாலா சுண்டலில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் 1-10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுண்டலை பரிமாறும்போது மேலே கொஞ்சம் கேரட்டையும் கொத்தமல்லி தழையும் தூவி பரிமாறுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.